எனக்கும் பாரதியாக கூட பிறந்தோம். என்னென்னா இந்த 40 வருட காலம் அப்படின்றத அவரோட நான் பயணித்தது இருக்க. நான் வந்து பத்திரிகையாளனாக இந்த திரையில் அடி எடுத்து வைத்த போது அவர் உதவி இயக்குனர். அதுக்கப்புறம் அவர் இயக்குனர் ஆனார். அவர் இயக்குனர் ஆனதால் நான் தயாரிப்பாளர் ஆனேன். அதுக்கப்புறம் வெவ்வேறு, அதுக்கப்புறம் உதவி இயக்குனர் ஆனது, டைரக்டரான, நடிகரான, இப்படி பல்வேறு கட்டங்கள் இருந்தாலும் சினிமாவில் இன்றும் என்னை இருத்தி வைத்திருக்கின்ற கலைத்தாக்கியனுடைய ஆத்மார்த்தமான வணக்கங்களை சொல்லிக்கொள்கிறேன். இந்த படத்தை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ பாட்டை ரெண்டு விமர்சனம் விமர்சனம் உண்டு. இந்த பாட்டை ராவா விமர்சனம் பண்ணனா இந்த வயசில் என்ன ஆட்டாராவியாகிவர் அப்படின்ற மாதிரி சார், நானே 40 வருஷம் உங்களை அறிமுகப்படுத்தினு முதல்ல சொல்லிட்டேன். அப்புறம் உங்களுக்கு என்ன இப்போ 26 வயசு நான் ஒத்துக்குவாங்களேன்னு அவங்க. அப்படி பார்க்கும்போது அதாவது ஏதாவது மனிதனுக்கு கலை உணர்வு மட்டும் இருந்தால் அதற்கு வயது எந்த விதத்திலும் தடையில்லை என்பதை மீண்டும் இந்த படத்திலே நிரூபித்திருக்கிறார் பாரதிராஜ். அவருடைய பயணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதான் அவருடைய கூடவே பயணிச்சிருக்கீங்க. அவருடைய வெற்றியில் வந்து உங்களுக்கும் பங்கு இருக்குது. அவருடைய கலைத்திறனை தமிழக மக்களுக்கு எடுத்து சென்றதில் உங்களுக்கும் பெரிய பங்கு இருக்குது. இந்த சந்திப்பில் பல திறமையான இளம் இயக்குனர், இன்று வந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற இளம் இயக்குனர் பல பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பாரதிராஜாவின் சார்பிலும் இந்த மனோஜ் கிரியேஷன் சார்பிலும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாரதிராஜா அப்படின்னாலே மண்வாசனி தான் எல்லாருக்கும் வரும். அடுத்து பெண்மையான காதலை வெளிப்படுத்துவார்னு எல்லாருக்கும் தெரியும். ஓம் பொறுத்த வரைக்கும் வெளி மண்ணில் ஒரு மென்மையான காதலை வெளிப்படுத்திருக்காருன்னு தோணுது. எனக்கு இதில் பிடிச்சதே என்ன, லண்டனில் கட்டினாலும் அந்த செலவு சுத்தம் எனக்கு பிடிச்சிருக்கு. அங்கே தான் ஒரிஜினல் தெரிஞ்சுது எனக்கு. சித்தரா சார் சொன்ன மாதிரி இந்த வயசுலேயும் இந்த வயசுன்னு இல்லை, இந்த இளமையிலையும், வயசுனா 70 வயசு மட்டும் இல்லை, 20 வயசு வயசு தான், இந்த இளமையிலையும் இவ்வளவு சுறுசுறுப்பாக இன்றைக்கும் இன்னமும் அந்த சினிமாவை நினைச்சிக்கிட்டு இருக்குது சந்தோஷமாக இருக்குது. நான் இங்கே வந்தது ட்ரெய்லர் பார்க்கல, அவர் ஆசீர்வாதம் அவங்க தான் ட்ரெய்லரும் பார்த்தது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம். இந்த விழா இருக்கிறவரை அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கங்கள். அதாவது எங்கள் இயக்குனர் தந்தையார் 16 வயதிலே தந்த படைப்பாளி பாரதிராஜா அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பொதுவாக எந்த ஒரு வாக்கியத்துக்கும் புள்ளிகள் வந்து முற்றுப்பெறுவதில்லைன்ட்ருக்காங்க. 3 புள்ளிகள் வச்சா முற்றுப்பெறுவதில்லைன்னுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பாவுடைய படைப்புகளுக்கு வந்து எப்போயுமே முற்றுப்புள்ளி இல்லை. நாங்கள்லாம் வந்து அவருடைய படைப்புகளை பார்த்தேன், சினிமாவுக்கு வந்தோம். பாரதிராஜான்ற ஒரு கலைஞனை வந்து தென் மாவட்டத்திலிருந்து தமிழ் சினிமாவுக்குள்ள வரலன்னா தமிழ் சினிமாவில் நீங்கள் நம்மளாம் கிடையாது. சென்னை மாநகரமே வந்து ஒரு சுற்றுலாஸ்தலம் மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் சினிமாவுக்கான கலைஞர்களை கொண்டு வந்த பெரும் பங்கு வந்து அப்பாவிற்கு உண்டு. அந்த பெருமையில் அவரை பார்த்து சினிமாவுக்கு வந்தோம். இன்றைக்கி அவரும் ஓடிக்கிட்டு இருக்காரு, நாங்களும் ஓடிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருடைய ஓட்டம் நிற்காது, தொடரும் என்று கூறி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அப்பா பாரதிராஜா, உண்மையிலேயே எனக்கு அப்பா மாதிரி தான். எங்கள் அப்பா பாரதத்துக்கு பிறகு என் திருமணத்தை அவர் முன்னிலே தான் நடத்தி வச்சார். அதுக்கு நன்றி. ஓல்டு மேன் ஓம்னு பார்த்தோம்னா எல்லாரும் வந்து இது வேற ஏதோ அப்படின்னு நினச்சிருந்தா, இல்லை அது ஓல்டு மேன் அப்படின்னாரு. ஆனால் அவர் ஓல்டு மேன் கிடையாது, யங் மேன் தான். அது அவர் யார டான்ஸை பார்த்தாலும் தெரியுது. காதல் கவிதையெல்லாம் எழுதுறாரு. ஒரு தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு இயக்குனர படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் ஒரு பண்பாட்டு அடையாளத்தை ஒட்டு மொத்தமாக பதிவு பண்ணது வந்து அப்பா தான். அதில் இந்த நவீன தமிழ் சமூகத்தின் பரவலாக உலகம் பூரா இருக்கிற தமிழர்களின் ஒட்டுமொத்த பண்பாட்டையும் இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். அதுக்காக நம்ம ஒட்டுமொத்த தமிழர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா ஐயோ வாழ்த்துறதுக்கு நம்மளுக்கு வயதில்லை. வணங்குறோம், நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்கள் மற்றும் கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். அறிவு முதிர்ச்சி அடைகிறதில்லை, அனுபவங்களுடைய ஆண்டுகளின் தொகுப்பு தான் அறிவினுடைய இளமை. அதை இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் பார்க்க முடிஞ்சது. சாருடைய படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் நாங்கள் கிடையாது. ஏன்னா அவரை பார்த்து தான் நாங்கள் சினிமா கற்றுக்கிட்டோம், இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு
கலைஞனாக மட்டுமல்லாமல் தன் மொழிவழி தேசியத்திற்காக போராடுவதற்கான ஒரு போராட்ட சக்தியையும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில் அவருக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை. அந்த அடிப்படையில் எல்லா விதங்களிலும் நாங்களை அவரை பின்பற்றுவதற்கான மாணவர்களாக தான் இன்னும் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எப்பொழுதும் அவருக்கு எங்களுடைய வணக்கங்கள், நன்றி. ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாரதி ராஜா சாரை பற்றி பேசுகிறதுக்கு எது நடுக்கமாக இருக்குது. அதில் அந்த ட்ரெய்லரில் வந்து வெண்பா அப்படிங்கிற ஒரு வாய்ஸில் வந்து டோட்டல் கேரக்டர்னு தெரியுது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த இதை கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. எனக்கு இந்த படம் வந்து பொதுவாக ரொம்ப எதிர்பார்ப்பும் சந்தோஷமும் இருக்குது. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் என்னோடய அடுத்த படம் வரும். அதனால் வந்து நான் அதுக்கு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான படத்தில், அதுவும் இயக்குனர் இமயம் அவர் கையில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் இந்த படம் வந்து சீக்கிரம் வந்ததில் சந்தோஷம். உங்களுக்கு நன்றி சார், தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பேசவே வராது, இப்போ தான் சொன்ன விட்டு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லிட்டாரு. எங்களுக்கு அப்பா தான் அவர். அவர்கிட்ட அப்பாவை பற்றி பேசுகிறதுக்கு பெருமையாக இருக்குது, பட் என்ன பேசுகிறேன்னு தெரியல. இந்த இந்த இந்த